மண்ணே எல்லோரின் தாயே. இந்த மண்ணே எல்லோரின் தாயே, இதனின் மகத்துவம் சிறந்ததாகுமே. இம்மண்ணின் மேல் நம்பிக்கை வைத்து உழைக்கும் நம் விவசாயியே, மணி மணியாய் கொட்டும் பயிரை தருமண் நம்மை காத்திடுமே. மணி மணியாய் கொட்டும் பயிரை தருமண் நம்மை காத்திடுமே. இது எல்லோரை காக்கும் தருணமே, இது எல்லோரை காக்கும் தருணமே. நம் தாய் மண்ணின் மடியிலே, தாய் மண்ணின் மடியிலே, தாய் மண்ணின் மடியிலே. வைரல் ஃபீவர், அதாவது சீசனுக்கு வர ஃபீவர், ஸ்கூல்ல இன்னொரு ஸ்டூடண்ட் கிட்ட இருந்து இவனுக்கு பரவி இருக்கு. உப்பு டப்பாவை கையில வாங்க கூடாதுனா உப்பு பாக்கெட் நம்ம கையில வாங்கிக்கணும். நான் ஜஸ்ட் அததான் பண்ண போறேன். அப்படினா விக்ரமனாவும் ரூபாவும் மறுபடியும் விக்ரம் யாருக்கும் தெரியாம கிராமத்துக்கு வராரு. அந்த ரூபாவை கூட்டிக்கிட்டு பைக்ல ஊர சுத்தி காட்டுறாரு. சேகர் தம்பி, இந்த கிராமத்துக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உங்களை மாதிரி ஆளுங்களோட அறிவுரை ரொம்ப ரொம்ப முக்கியம், புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ரெண்டு பேரும் டீ எடுத்துக்கோங்க. குடு. அசத்திட்டீங்க அண்ணி, சூப்பர். கேட்காமலே நீங்க கொண்டு வந்துட்டீங்க. சேகர் தம்பி பார்க்கவே பிரமாதமா இருக்கு பாருங்க. தேங்க்யூ. வெல்கம். தேங்க்யூன்னு சொன்ன ஒரு தடவை கேட்டா கூட வார்த்தையும் அதோட அர்த்தத்தையும் சீக்கிரமா புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நீங்க கத்துக்கிற இந்த வேகம் இருக்கே, ரொம்ப நேரம்லாம் ஆகாது உங்களுக்கு. ரொம்ப சீக்கிரத்துல நல்ல இங்கிலீஷ் பேச போறீங்க பாருங்க. நல்ல விஷயம் தானே. ஏன் சொல்றேன்னா, இப்ப பஞ்சாயத்து மெம்பர் ஆயிட்டா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. கண்டிப்பா கண்டிப்பா. அட தேவராஜனா, உட்காருங்கண்ணா, நான் போய் உங்களுக்கு டீ எடுத்து. இல்ல இல்ல வேணாம், இருக்கட்டும், நான் இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். என்னப்பா ஆச்சு தேவராஜ், ஏன் இந்த டென்ஷன்? சேகரண்ண, வீட்டுல இருந்து காலையில கிளம்புனேன். வர வழியில 20-25 வீடுகளை நான் பார்த்துட்டு வந்தேன். நிறைய பேருக்கு காய்ச்சல் அடிக்குது, நிறைய பேருக்கு கால்லையும் முட்டிலையும் பயங்கரமா வலிக்குது, அவங்களால நடக்க கூட முடியல. சேகரன், எல்லாரும் படுத்த படுக்கையாவே இருக்காங்க. இங்க எப்பவும் அரசு மருத்துவமனை மூடியதான் இருக்கும். கை வைத்தியம் செஞ்சு தன்னை காப்பாத்திக்க முயற்சி பண்றாங்க, ஆனா அதுவும் பெருசா வேலைக்காகல. இங்க பாரு தேவராஜ், எப்படி எல்லாருக்கும் திடீர்னு சோகம் இல்லாம போச்சு? நூறாபாய், இது தெய்வ குத்தம் ஆயிடுச்சு, சாமி கோச்சுக்குச்சுன்னு ஊர்ல கண்டபடி பேசுறாங்க. சுத்தம், இனி மக்கள்லாம் கோயில் தர்காஸ்ன்னு வைத்தியமே பார்க்காம சுத்த போறாங்க. இது வைரல் ஃபீவரா இருக்கும். சரி, நாம ஒண்ணு பண்ணுவோம், போய் என்னன்னு பாப்போம். வாங்க இரு, நான் அந்த பேக் எடுத்துட்டு வரேன். இருங்கண்ணா, நான் எடுத்துட்டு வரேன். என்ன பண்றதுனே புரியல சேகரண்ணா. சேகர் தம்பி, நம்ம ஊர் மக்கள் இருக்காங்களே, உங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. யாரோ ஒருத்தர் கிளப்பி விடுவான், உடனே இவங்க வைத்தியம் பார்க்காம அங்கேயே போய்கிட்டு இருப்பாங்க. இதுதான் செய்வாங்க. சரிதான், இதுக்கு தான் நாலு எழுத்து படிக்கணுங்கிறது, இல்லைன்னா எப்படி புரியும்? இந்தாங்க. தேங்க்ஸ் அண்ணி. வா தேவராஜ், போயிட்டு வந்துடுறேன். வா, போலாம். கொடுங்க. இந்த யாஸ்மின். Thank you.
வியாதினே தெரியல, ஊர் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு, என்ன பண்றது? ஆமா, அதான் எனக்கும் ஒரே கவலையா இருக்கு அண்ணி. இந்த சீசன்ல வர்ற ஃபீவர் ரொம்ப வேகமா பரவும், வந்துருச்சுன்னா அது அவ்வளவு சீக்கிரம் போகாது. சரி தம்பி, நம்ம ஊர்ல எல்லாரையும் சந்திச்சு எப்படி இந்த நோய் வராம தடுக்கிறது, வந்தா எப்படி வைத்தியம் பண்ணணும், இதெல்லாம் நாம எடுத்து சொல்லணும். அது சரிதான். முதல்ல நாம இது மேற்கொண்டு பரவாம எப்படி தடுக்கிறதுன்னு யோசிக்கணும். அந்த அல்லாவுக்கு தான் நன்றி, நீங்க எங்க கூட இருக்கீங்க. ஆனா என்கிட்ட அவ்வளவு மருந்துகள் ஸ்டாக் இல்லனே. மருந்துகளை வாங்குறதுக்கு நான் சீக்கிரம் டெல்லி போகணும். அண்ணா, நீங்க திடீர்னு போயிட்டீங்கன்னா இங்க இருக்கிற நோயாளிங்களோட நிலைமை என்ன ஆகுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ரெண்டு நாளைக்கு நான் எல்லாருக்கும் மருந்து கொடுத்துருக்கேன். இது போக மீதி இருக்கிற மருந்துகளை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். கரெக்ட் தான் சேகரண, நீங்க சொல்றதும் சரிதான். ஒருவேளை எங்களுக்கு சந்தேகம் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் போன் பண்றேன். ஆமா தம்பி சொல்ற சரிதான். நான் இப்பவே டெல்லிக்கு போய் மருந்துகளை வாங்கிட்டு வர பாக்குறேன். சரி சரி, நான் உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் அவசியமே இல்ல அண்ணி, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ என் கையில இருக்கிற போனை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்புறேன். முக்கியமா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, நான் இல்லாத இந்த சமயத்துல கிராமத்துல இருக்கிறவங்க மந்திரவாதி தந்திரவாதின்னு இந்த வியாதிக்கு மருந்து தேடி அவங்க கிட்ட போகாம பாத்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த தெய்வ குத்தம்னு ஊருக்குள்ள வதந்தி பரவி இருக்கு. ஆமா தம்பி, இதெல்லாம் இப்ப கூட நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்களேன். நூறா அண்ணன், இது அவங்களோட தப்பு இல்ல. பாவம் இந்த விவசாயிகள் எல்லாரும் சொல்றத கேட்டு ஏமாந்துடுறாங்க. ஐயோ சேகரனே, இதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உங்க குழுவை சேர்ந்து 24 மணி நேரமும் நாங்க தயாரா இருப்போம். கண்டிப்பா சேகர் தம்பி. யாராவது இந்த மாதிரி செய்யறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா உடனே நாங்க போய் அவங்க கிட்ட பேசிடுறோம். இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். குப்பை, தேங்கி நிக்கிற மழை தண்ணி, இல்ல தேங்கி நிக்கிற சாக்கடை, இதெல்லாம் எங்கேயும் தேங்காம பாத்துக்குங்க. ஒருவேளை இதை எங்கேயாவது நீங்க பாத்தீங்கன்னா உடனே நீங்க எல்லாத்தையும் அப்புறப்படுத்துங்க. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்குங்க, குப்பைகள், தேங்கி நிக்கிற தண்ணி, இதனாலதான் நோய்கள் உண்டாகுது. கண்டிப்பா நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க எந்த கவலையும் இல்லாம டெல்லிக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா. நூறான, எந்த சூழலையும் நான் நாளானைக்கு திரும்பி வந்துடுவேன். நீங்க கிளினிக் வைக்கிறதுக்கு ஒரு இடத்த பாருங்க. கிராமத்துல மெடிக்கல் கிளினிக் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சேகர் தம்பி, நீங்க வர்றதுக்கு முன்னாடியே கிளினிக்கு நல்ல இடமா பார்த்து வைக்கிறேன், சரியா? சரிண்ணே, கிளம்பலாமா? அப்படின்னா சஞ்சல் பொய் சொல்றான்னு உனக்கு தோணுதா? அதுதான் உண்மை. விக்ரம்க்கும் ரூபாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. செல்லக்குட்டி, இன்னைக்கு பிரமாதம் கலக்கிட்டப்போ. இன்னைக்கு நடிப்புல நம்ம ரெண்டு பேரும் தூள் கலப்பிட்டோம்ல. அதுவும் நீ எப்படி நடிச்ச தெரியுமா? உன்னோட நடிப்பு திறமைக்கு நீ சினிமாக்கு போனா இன்னைக்கு டேட்ல நீ தான் டாப் ஹீரோயின். எனக்கு ஒரு நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. உண்மையிலேயே உனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சோன்னு பயந்துட்டேன். ஓ நோ நோ மம்மே, நம்ம ரெண்டு பேரும் வண்டியில போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த கதைய அங்கிள் கிட்ட சொல்றதுக்காக சுட சுட ரெடி பண்ணி நான் கொண்டு வந்தேன். இது எல்லாமே டிராமா தானே மம்மி? சபாஷுமா சபாஷ், நரேஷ் அண்ணனும் மனோரமா அண்ணியும் உன்னை அப்படியே பயந்து போய் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ரெண்டு பேரும் நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு அப்படியே நம்பிட்டாங்க. நான் தான் அதை அவங்க முகத்துல பார்த்தனே. ஆஃப் கோர்ஸ். ஓகே மம்மி, அடுத்தது என்ன நடக்க போதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுமா, சொல்லு சொல்லு. எனக்கு இப்பவே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. அடுத்ததா அங்கிள் வந்து விக்ரம்க்கு போன் பண்ணி பயங்கரமா திட்டுவாரு. இது ஒரு வகையில சந்தோஷமான விஷயம் தானே? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா விக்ரம் ரொம்பவே பயந்து போய் அந்த ரூபாவை மறந்துடுவாரு. அதுக்கப்புறம் எங்களோட நிச்சயதார்த்தத்துக்கு தயாராவாரு. அதுக்கப்புறம் உடனடியே எங்களோட கல்யாணமும் நடந்துரும். தங்க குட்டிமா, இப்பவே உன் கல்யாண ஓசை என் காதுல கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன ஓசையா? மாம், டிஜேவை வச்சு டான்ஸ் ஆடுவேன். டப்பு டப்புன்னு ஃபுல்லா ஃபயர் கிராக்கர்ஸ் தான். இந்தியன், முகலாய், சைனீஸ், பிரெஞ்ச், எல்லா வகையான ஃபுட்டும் என் கல்யாணத்துல இருக்கும். டிஜே இருக்கும், பார்ட்டி நடக்கும், எங்க பார்த்தாலும் ஒரே ரகல தான். இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு இப்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
உன்னோட மூளைக்கார அப்பானாலேயே பண்ண முடியாத இந்த கஷ்டமான விஷயத்த நீ சொடக்க போடுற நேரத்துல பண்ணி முடிச்சிட்டியா அடேங்கப்பா? ஆஃப் கோர்ஸ். நான் யாரோட பொண்ணு? கேடிடி, ரைட்? இந்த கேடிடி யாரு? காமினி திவாரி. எனக்கு என்னவோ உள்ள யாரோ இருக்கிற மாதிரி தோணுது. உள்ள யார் இருக்க போறாங்க? சத்தமா பேசாத கேட்டுட போது. உள்ள யாரோ இருக்காங்கன்னு எதை வச்சுமா சொல்றீங்க? ஹே லூசு, நான் எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனா இப்ப அங்க லைட் எரியுதே, அப்ப யாரோ வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு தானே அர்த்தம்? சரி, நான் பாத்துக்கிறேன். அண்ணா, அண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க. எங்க போறா? இந்தாங்க போடுங்க. இது எதுக்கு? உள்ள யாராவது இருந்தாங்கன்னா அவனை அடிக்க வேண்டாமா? இதை வச்சு நீ விளையாட முட்டாள். விக்ரம் பாத்து ஒண்ணாக்காத அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க பேச்சு கேட்டு கத்தியெல்லாம் கொண்டு போன பாரு. திருடன் இல்ல, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரு. பாரு, அட நீங்க எல்லாம் வந்துட்டீங்களா? டாடி, நீங்க தான் வந்தீங்களா? வீட்டுக்குள்ள திருடன் வந்துட்டான்னு பயந்துட்டோம். இவங்க எல்லாரும் பயந்தாலும் யாருக்கும் சொல்லாம வந்தீங்க பாத்தீங்களா? இந்த ஸ்டைல் சூப்பர். எப்படி திடீர்னு வந்தீங்க? அது வந்து கிராமத்துல வைரல் ஃபீவர் வந்திருக்கு. சரி, மருந்தெல்லாம் வாங்கிட்டு போலாமே நான் டெல்லிக்கு வந்தேன். சரி, ஒரு வேலை பண்ணலாம். நீங்க இப்ப ரொம்ப டயர்டா இருப்பீங்க, நீங்க தூங்குங்க. நாங்களும் நாளைக்கு காலையில வந்து உங்ககிட்ட பேசுறோம். சரியா? ஓகே. சரியா? அதுவும் ஓகே தான். குட் நைட். குட் நைட் சித்தப்பா. ஓகே சித்தப்பா, குட் நைட். வாங்க போலாம். குட் நைட். குட் நைட் மம்மி. எப்படி இருக்க? ஆக்சுவலா நான் ரொம்ப டயர்டா இருந்தேன். உங்களை பார்த்த உடனே புது ஃப்ரெஷ்னஸ் வந்த மாதிரி இருக்கு. எவ்வளவு நாள் கழிச்சு நாம சந்திக்கிறோம்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, அது ஒண்ணு இல்ல. வந்து நம்ம விக்ரம் ரூபாவை பத்தி சஞ்சலும் அந்த காமினியும் சொல்லிட்டு போனதுல இருந்து மனசு அதை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்கு. அந்த அம்மாவை பத்தியும் அந்த பொண்ணை பத்தியும் இன்னுமா உங்களுக்கு புரியல? அவங்க ரெண்டு பேரும் பொய் சொல்றாங்க. ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா? எனக்கு ஒண்ணு புரியல. உங்களால இதெல்லாம் பார்க்க முடியலையா? எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் புரியுதானே எனக்கு தெரியல. இங்க பாருங்க, ஆனா ஒரு விஷயம் உறுதி, இந்த அம்மா பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் பத்தியும் இவங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் புஸ்தகம் போட்டே வச்சிருக்கேன். இவங்க அவங்க சுயநலத்துக்காக என்ன வேணா சொல்ற ஆளுங்க, என்ன கதை வேணும்னாலும் சொல்லுவாங்க. மனோரமா, இந்த உலகத்துல எல்லா விதமான ஆளுங்களும் இருக்காங்க. திவாரியும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுற ஆளுங்கன்னு எனக்கு தெளிவா புரியுது. அதுக்காக அவங்க பேசுறதையெல்லாம் போய்
தன்னோட சுயநலத்துக்காக இஷ்டத்துக்கு கதை கட்டுவாங்கனால நாம முடிவு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி யோசிக்கிறதெல்லாம் சரியில்லை. இந்த மாதிரி எண்ணம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி உண்மையை தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு திரைய கட்டிடுது. அப்புறம் அவன் நினைச்சாலும் நிஜத்தை தெரிஞ்சுக்க முடியறதில்ல. அவங்க சொல்லிட்டாங்கன்னு உங்களோட சொந்த மகனை நீங்களே சந்தேகப்படுறீங்களா? நான் கேக்குறேன், அவங்க என்னைக்காவது ஒரு உண்மையாவது பேசியிருக்காங்களா? பேசியிருந்தா சொல்லுங்க. இங்க பாரு மனோரமா, இதுக்கு முன்னாடி எப்பவாவது நம்ம விக்ரம் நம்ம ஊர் பஞ்சாயத்துல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கானா? நீயே சொல்லு. இல்லல்ல மனோரமா, இந்த தடவை எதுக்காக பங்கெடுத்துக்கிட்டான்? சரி, யார ஆதரிச்சான், யாருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணான்? ரொம்ப தெளிவா தெரியுது, அவன் தேர்தல்னு சாக்கு சொல்லிட்டு அடிக்கடி ரூபாவை பாத்திருக்கான். இப்படிதான் நடந்திருக்கு, இதுதான் உண்மை மனோரமா. இல்ல இல்ல, இது உண்மை இல்ல. சஞ்சலும் அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சஞ்சல் உங்க அப்பா கிட்ட வந்து சொன்னாப்பா. விக்ரம் தன்னோட சித்தப்பாக்கு உதவி பண்ணணும் தான் கிராமத்துக்கு வந்தான். அப்புறம் சேகர் தம்பி ரூபாவையும் ஒரு வேட்பாளரா நிறுத்தினாரு. அதனால எல்லாருக்கும் சேர்த்து ரூபாக்கும் அவன் பிரச்சாரம் செஞ்சான். அப்படின்னா சஞ்சல் போய் சொல்றான்னு உனக்கு தோணுதா? அதுதான் உண்மை. விக்ரம்க்கும் ரூபாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு நம்புறன்னா, அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, சீக்கிரமாவே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு சஞ்சல் கிட்ட சொல்லிடுவோம். நாம தான் அவ சொல்றத நம்ப கூடாது இல்லையா? என்ன சொல்ற? நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடு ஆரம்பிச்சிரு. நான் திவாரிய பார்த்து பேசி தேதிய குறிச்சிடுறேன். ஒரு டாக்டர் இருக்காங்க. ஏரியாக்கு ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு. சிச்சுவேஷன் கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா அங்க கிராமத்துல இருக்கிறது ஒரே ஒரு தர்மாஸ்பத்திரி தான், அதுவும் இப்ப மூடி இருக்கு. அப்புறம் அங்க பிரைவேட் டாக்டர்ஸ் யார் தெரியுமா? ஒன்னு தர்காவில் இருக்கிற மந்திரவாதிங்க, இல்ல அம்மன் கோயில் இருக்கிற மந்திரவாதிங்க. ஒரே ஒரு நாள் லேட்டா போனா கூட யார் உயிராவது ஆபத்துல மாட்டக்கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த மாதிரி என்கிட்ட பேசினதுக்கு அப்புறமும் எக்காரணத்தை கொண்டு நான் உங்களை தடுக்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல சேகர். சரி ஓகே, நீங்க போயிட்டு வாங்க. ராதிகா, நீ இந்த மாதிரி பேசினா நான் எப்படிமா போறது சொல்லு? நாளைக்கு நைட் நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி எங்க கூட உங்களால எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அத மட்டும் நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் மருந்து வாங்குனதுக்கு அப்புறம் மீதி எவ்வளவு டைம் இருக்கோ அத நான் உங்க கூட ஸ்பெண்ட் பண்றேன். அந்த மாதிரி இல்ல சேகர், டெல் மீ ஸ்பெசிஃபிக்கலி, இந்த டைமுக்கு நான் வெளியில போவேன், இந்த டைமுக்கு நான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லுங்க. ராதிகா, என்ன இது அசட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என்ன இது கூட உங்களால சொல்ல முடியாதா? சரி சரி, ஒரு வேளை பண்ணுவோம். நீ என் கூட கிளம்பு, நாம ரெண்டு பேருமே சேர்ந்து மருந்து வாங்குவோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தரோட ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். குறிப்பா அப்பதான் நான் உன் கூட எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றேங்கிறது உனக்கு தெரியும். எப்படி என்னோட ப்ரோக்ராம்? சாரி, எப்படி உங்களோட லைஃப்ல ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சோ அதே மாதிரி எனக்கும் சில பொறுப்புகள் இருக்கு. அதையெல்லாம் என்னால இக்னோர் பண்ண முடியாது. எஸ் யூ ஆர் ரைட். ஒரு வேளை பண்ணுவோம், நாம படுத்து தூங்கலாமா? Thank you.
நீங்க உண்மையிலேயே தூங்கிட்டீங்களா சேகர்? வேற என்ன பண்ணணும்? நல்லா இழுத்து போத்திட்டு தூங்குங்க. ஹா சொல்லுப்பா. வணக்கம்மா. வணக்கம்ப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இப்படியே சந்தோஷமா 100 வயசு வாழணும். தேங்க் யூ மா. எப்படிடா இருக்க கண்ணா? நான் நல்லாவே இருக்கனே. அப்பா பாசுரியும் சோனியாவும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஃபிளாட்ல தனியா இருக்க வேண்டாம், நேரா வந்து எங்க கூட இருன்னு. அதாம்மா நேரா வீட்டுக்கே வந்துட்டேன். நல்ல வேலை பண்ணப்பா, நீ அங்கேயே தங்கு விக்ரம். நீ அந்த திவாரியோட ஃபிளாட்ல தங்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அது மட்டும் இல்ல, அந்த திவாரியோட பார்ட்னர்ஷிப் வெச்சுக்கணும்னு நம்ம நினைச்சது கூட சரியில்லைன்னு நினைக்கிறேன். நிம்மதியா நீ கிராமத்துல இருந்ததே நல்லா இருந்துச்சு. இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நம்ம எவ்வளவு தள்ளி இருக்கோமோ அவ்வளவு நல்லதுப்பா. என்னாச்சுமா அங்க? எல்லாம் ஓகே தானே? இல்ல விக்ரம், இங்க எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆனா எதுக்கு திடீர்னு திவாரி கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்ட விஷயம் எல்லாம் தேவையில்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இவங்களை பார்த்தா பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். மா என்ன பிரச்சனை கொஞ்சம் கரெக்டா சொல்லுமா. சஞ்சலும் அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சஞ்சல் உங்க அப்பா கிட்ட வந்து சொன்னாப்பா. இந்த தடவை எந்த தடங்களும் வராது. நீங்க ஓகேன்னு சொல்லுங்க, நாளைக்கு காலையிலேயே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடுவோம். அட என்ன பேசுறீங்க சௌத்ரி அண்ணே, நான் உடனே கிளம்புறேன். உடனே போய் நல்ல தேதிய உன்ன குறிச்சிட்டு வந்துறேங்கறேன். ஏன் செல்லோ இங்க இருக்கியா? உனக்கு நிச்சயதார்த்தமா? சுய நினைவுக்கு வந்துட்டா. உங்க அப்பா உனக்கு சஞ்சல் கூட நிச்சயதார்த்த தேதியை குறிச்சிட்டாரு.